இந்த ஆட்டத்தில் சிறப்பாக வர்ணனை செய்து கொண்டிருக்கும் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் விருதுகளையாளர் அருமை தம்பி எட்வின் அவருக்கு பிரீத் பாத்திரை இப்போது புன்னடை கொடுப்பார்கள். இந்த கபடி ஆட்டத்திற்கு பெருமளவு நிதி செய்து கொண்டிருந்த நம்முடைய சால்மன் அண்ணன் அவர்கள் புன்னாடை போர்த்துவார்கள். வருங்கால அறிஞர் மோசஸ் அவர்கள் வருகை தந்துள்ளார். தாமஸ் வாக்கர் கபடி குழு மற்றும் அன்பர் குழு மேனேஜர் அண்ணன் ஜான்சன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். முதலுதவி செய்வதற்காக ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆம்புலன்ஸ் வண்டியுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தாமஸ் வாக்கர் கபடி குழு மற்றும் அன்பர் குழு சார்பாக நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம்புலன்ஸ் வருங்கால அய்யர்வால் மோசஸ் பால் அவர்கள் இதைத் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டாமல் கஷம் மாலை கோயிலாண்டு தயவுசெய்து எந்த ஒரு காலதாமதம் ஏற்பட்டாமல் இரண்டு நிமிடம் ஆறிலும் உள்ளே வர வேண்டும். மாலை கோயிலாண்டு இந்த மாபெரும் கபடி போட்டியை நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த கபடி குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு வேதநாயக மன்னன் மற்றும் அவர்களுக்கு வளர்த்துகை டோனாவூர் முன்னாள் கபடி வீரர் பாம்பே வரை சென்று சிறப்பாக விளையாடி வந்த டோனாவுக்கு பெருமை சேர்த்த திரு ஜான்சன் அண்ணன் அவர்கள் இருவருக்கும் இப்பொழுது பொன்னாடி போர்த்தி திரு பொன்சிங் அண்ணன் மற்றும் திரு ஆண்ட்ரூ பெல்லின் அவர்கள் பொன்னாடி போர்த்தி விவரிப்பார்கள். இருவரையும் வேண்டிக் கழிக்கிறோம். தொடர்ந்து பல வருடங்கள் வந்திருக்கும் திரு வேதமாணிக்க மன்னன் மற்றும் திரு ஜான்சன் முன்னாள் கபடி வீரர் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இருபது பத்து துறை சிங்கம் ஒன்று மேலும் முன்னாள் கபடி வீரர் பிரபல கான்ட்ராக்டர் திரு செல்வன் அவர்களுக்கு மிக சிறப்பாக ஆட்டத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக அமைந்த திரு செல்வன் அவர்களுக்கு கபடி கிளப் சார்பாக நன்றி. ஈரோடு அணியினர் பத்து புள்ளிகள், துறை சிங்கம் ஒரு புள்ளி.
கபடி போட்டி விளையாடு நடைபெறுவதால் திரு எவன் அவர்களுக்கு வேதமாணிக்க மன்னன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளரான தோணாபுரி திரு எவன் அவர்களுக்கு அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். இந்த கபடி போட்டி நடைபெறுவதற்கு பல வருடங்களாக உறுதுணையாக அமைந்த சேலத்தில் ராமமோகன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். துறை சிங்கம் அணியினர் 5 புள்ளிகள், ஈரோடு அணியினர் 10 புள்ளி. கபடி தந்தை திரு ஜோசனன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். உங்களை அழைப்பவர் திரு சாலமோன் அண்ணன் அவர்கள். வணக்கம் திசையை நோக்கி இருக்கும் திரு ஜோசனன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். நீங்கள் வரவில்லை என்றால் பொன்னாடை அங்கு கொண்டு வந்து போடணும். 9 அணி வீரர்கள் 6 அவையிலே மறுபடியும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த போட்டியிலே துளைசிங்கம் அணியினர் 9 புள்ளி. போட்டி நடைபெறுவதற்கு நமக்கு பாதுகாப்பு அளித்த ஏர்வாடி காவல்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் மக்களுக்காக காவல் பணியை சிறப்பாக செய்து வரும் காவலர்களுக்கு தோணாவூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யூடியூப் சேனல் பொறுப்பாளர்கள் ஏகே வீடியோஸ் வில்லேஜ் கபடிஸ் மற்றும் பெனிஸ் 4 பேருமே மேடைகளாக உங்களுக்கு பொன்னாடை காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டிகளை யூடியூப் வழியாக ராகே தாமோஸ் அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். எனது மாப்பிள்ளை ராகே தாமோஸ் அவர்களுக்கும் தாமஸ் வாக்கர் கபடி சார்பாக நன்றியினை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 52வது மின்னொலி கபடி போட்டி, அதற்கு பங்கினை அதிகமாக செலுத்திய ராகே தாமோஸ் அவர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபுட்பால் மேனேஜர் அப்பா துறை, ஃபுட்பால் கோச்சர் அப்பா துறை பயிற்சியாளர் திரு அப்பன் துறை அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். துறை சிங்கம் 10, ஈரோடு அணியினர் 13. துறை சிங்கம் 10, ஈரோடு அணியினர் 13. கஸ்டம்ஸ் மதுரை வெர்சஸ் கோவில் ஆண்டவர் சிவகங்கை
அதற்கு அடுத்த போட்டி ஹைடெக் சென்னை வெர்சஸ் லயோலா கன்னியாகுமரி. பதினொன்று ஈரோடு, பதினான்கு துறை சிங்கம், பதினொன்று ஈரோடு, பதினான்கு துறை சிங்கம் பதினொன்று ஈரோடு, பதினான்கு துறை சிங்கம் பனிரெண்டு ஈரோடு, பதினான்கு துறை சிங்கம் பனிரெண்டு ஈரோடு, பதினைந்து ஈரோடு, பதினாறு மேலும் ஒரு புள்ளி துறை சிங்கம் பனிரெண்டு பதினெட்டு துறை சிங்கம் பனிரெண்டு துறை சிங்கம் பனிரெண்டு ஈரோடு, இருபத்தி ஒன்று ரெண்டு துறை சிங்கம் இருபத்தி மூன்று துறை சிங்கம் பனிரெண்டு. அடுத்த போட்டி கஸ்டம்ஸ் மதுரை வெர்சஸ் கோவில் ஆண்டவர் சிவகங்கை. அதற்கு அடுத்த போட்டி ஹைடெக் சென்னை வெர்சஸ் லயோலா கன்னியாகுமரி. அதற்கு அடுத்த போட்டி சேரன் பிசிக்கல் காலேஜ் வெர்சஸ்
நான்கு ஈரோடு இருபத்தி மூன்று அடுத்த போட்டி கஸ்டம்ஸ் மதுரை மற்றும் கோவில் ஆண்டவர் சிவகங்கை அணி வீரர்கள் உங்களுடைய அணியை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த போட்டியானது முடிவடையும். கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் கஸ்டம்ஸ் மதுரை கோவில் ஆண்டவர் சிவகங்கை உங்களுடைய அணியினை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த போட்டி உங்களுக்கானது. பதினாறு துணை சிங்கம் பதினாறு ஈரோடு இருபத்தி மூன்று மற்றும் கோவில்